Nurse, nurse का, sister. Yes. I am Mister. ये तो कॉल कुप्टिंग है. तुम्हें गुड मॉर्निंग सोलो कुप्टा. वेरे ये तो कॉल कुप्टिंग है ना नचे. फिर ना ये लंगे इंडिया परचे ये पति पैसों वाले ना कुप्टा. आधा पति लायन तेरी आ दुँगा. आरा नाल मणिक ड्यूटी मुड़ी जाऊँगा. वो लगे विषय नैरे यार के. आप तो उड़ रहा. डॉक्टर ने परमिशन मांगनी है. आरा नाम अधिक ने डॉक्टर ने परमिशन कर देते. गवर्नमेंट एम्प्लाइज ना जाली यार कना. वायस रिकम बोले एंजॉय पढ़ना. ना सोल रिंगा. आ साथ कोड़ी साप रिंगला. वेनंगा. रेट. वेनंगा. कप मिल्क. सारी वेना ना उठ रहे. निंगे नर्स. आई एम वार्ड बॉय. नमक कुल्लो रा अंडरस्टैंडिंग इंदा ता ना नल्ला रखो. नर्स. नर्स. पूसी पोर रा इंगर किंगे. हाँ पल्ला और दिक्कत और मैदान रखे अंग बॉय फोटिंग करा. नहीं इधर ऊ கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது பழம் சாப்பிடு வேணங்க சாப்பிடு நொள்ளு பண்ணாம சாப்பிடு தோர மூணாவது சாப்பிடு இந்தா குழம்பு ஊத்திக்க இந்தா சிக்கனே போதும் తిന്നിட்டு போய் இன்னொரு நாலு பேரை குமாங்குத்து குத்து என்ன தத்துள்ள ஆகாரம்னு சொன்னேன்பா 300 கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிடல்ல மத்தவங்களுக்கு பாலும் பழம் கொடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எடுத்துட்டு வர அண்ணே கொஞ்சம் சாப்பிடுங்களா இந்த பாரு இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிடலன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது. நாம கேப்பா இந்த ஊர்வம் பெல்லாம். அண்ணே, அப்படி எல்லாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க. நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்திருக்காது. அதுக்கு புறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும். அதெல்லாம் புளிச்சு போறது. எது புளிச்சு போறதா? காரி குழம்புல இந்தியாவுல எவனும் புளி ஊத்த மாட்டான். ஐயோ சாப்பிடுங்கனே. ஆ? பார்ப்பா. கதவு தட்ட ஆரம்பிச்சானுங்க. கதவ சாத்தி வச்சிட்டு எதுவுமே செய்ய முடியாது பார். பார் தபதபான்னு தட்ட ஆரம்பிச்சானுங்க. புது பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. கதவு தரங்க. இது பாரு. நீ வேணானாலும் நாடு உன வாவானு கூப்பிடுது கதவு தட்டற கதவு தரங்கடா அட வேணாம் பா இதோ 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 வந்துட்ட மாடி அம்மாடியா உம்பளையா இதோ நான் வந்துட்ட மாடி போ இது அப்பாடிடோ தமிழ்நாடுல நீங்களா ஆமா ஆஸ்பத்திரியில சோறு இருந்து போச்சா இல்ல இங்க சிக்கன் என்வி சாப்பிடுங்களா ஐயோ சும்மா இருக்கங்களே சரி எலும்பா சாப்பிடுங்க சும்மா இருக்கீங்களா தம்பி தமிழ் செல்வத்த பாக்க வந்தேன் தம்பி பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு தந்தியா தந்தியா தமிழுக்கா இவருக்கு தான் யாருமே இல்ல யார் டெலிகிராம் அடிச்சா அண்ணே ஏன் பேருக்கு யார் டெலிகிராம் அனுப்பிச்சிருக்காங்க உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா சரிச்சலவை பாத்துக்கங்க யோ அது தெரியாத உங்களுக்கு ஊர்க்காரங்களோட ஒருத்தர வேடிக்கை பார்க்கதா எங்களை ஸ்பெஷலா தந்தி கொடுத்து வர வச்சங்களா சொன்ன கே மாட்டே நில்லுங்க நில்லுங்க யோ ஏன் நீ தடுக்குற இங்க சிஸ்டர் ஸ்டெல்லா யாரு அவங்க தான் சிஸ்டர் சூப்பீரியர் இப்போ அவங்க பிஸியா இருக்காங்க ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க அப்புறம் பார்க்க முடியும் யோ நீ யார்கிட்ட பேசுறது புரியதா அவங்க அம்மா பார்க்க வந்திருக்காங்க மேரியம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி இவருக்கு அம்மாவே தான் புரியலையா பெத்த அம்மா ஆ உங்களுக்கு எந்த ஊரு ஏன் கேக்குறே இப்பதான இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க போ போ எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிறவீங்க அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு நிறைய இருக்கு அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும் உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா கசாயம் இல்ல சகாயங்கற மனுஷன் பத்தி தெரியுமா டேய் சகாயங்கற பெரிய வெங்காயமா அவன பத்தி தெரியாத ரூம் கூட்டி போவியா இல்லனா எங்கே விட்டு போறியா என்ன கோமா பேசுறீங்க எனக்கு சகாயம் தெரியும் அவங்க அப்பனை தெரியும் அவங்க தாத்தாவை தெரியும் அவங்க புள்ளைய பூரா தெரியும் இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை ஏன் 10 பேர் உட்கார வச்சு மொட்டை அடியா சோ உங்களுக்கு சகாயமே தெரியலையே நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோண்டு தோண்டறானே சார் அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார் அத நான் இப்ப சொல்ல மாட்டேன் அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன் அவ்வளவு நேரம் ஆகுமா யா அப்போ இந்த ஆசிரமத்துல நடக்கிற அத்தனை தில்லு முள்ளு உனக்கு அத்துப்படி ஆமாங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் தீர்த்து வைக்கிறேன் वलर இவங்க என்ன இன்சல் பண்ணாதீங்க சரிப்பா ரொம்ப முரிக்காத இந்த ஆசிரமத்துல உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான் டேய் எங்க ரூம் எதுடா இதா சரடா ஆ தம்பி நீ உள்ள போ ஏ சார் அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார் ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் 11 முக்காலுக்கு வந்தா அவர் மனசுனவே இருக்க மாட்டார் அந்த திண்டுக்கல் சகாய யாரா ராத்திரி 12 மணிக்கு வாங்க டேய் அந்த திண்டுக்கல் சகாய யாரா ராத்திரி 12 மணிக்கு வர சொல்லல 12 மணிக்கு வரேன்டா நான் வா வா நான் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன்
யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இருமேடு. நன்றாக ஊத்துப்பா. அவரே தான் இவர், இவரே தான் அவர். எப்படி? அவரே தான் இவர், இவரே தான் அவர், இவரே தான் அவர். ஐயா, திண்டுக்கல் அடிக்காதீங்க. அவரே தான் இவர். ஐயா, ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம், திண்டுக்கல் சகாயம் பயமுறுத்திட்டு இருந்தியாடா? நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பே, பெரிய கொள்ளை கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகள பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாயி நீதான் திண்டுக்கல் சகாயம்மா. இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? சொல்லிட்டாரு. ஐயா, பேர் தெரியாதவங்க, எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. இந்தா புடிச்சுக்கோ பஞ்சனையில் தூக்கம் வராது. இந்த புடி ஓ நீஷோ பஞ்சனையில் தூக்கம் வாடு பாய் மாதிரி இருக்கிற நீ. ஏ, என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ, உன்னை எல்லாம் சவக்கடங்கல படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கிற மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிறேன். நாங்க குடுக்கிற வரி பணத்துல சம்பளம் வாங்குற தெரியுமா? லட்சம் ரூபாய் நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சி போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடறியா இல்லையா? ரொட்டி குடு. யோ, உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. ரொட்டி குடு. ஐ அம் கவர்மெண்ட் ஜாப். பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டிவன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் குடுக்கறான், நானும் குடுக்கறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ. இந்தா புடிங்கடா பாப்பா. இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினாதான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம ஏ ரூம்ல தங்கி தின்னுகிட்டு ஏங்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா? நான் பாடுறேன் கேக்குறியா? துளியிலே ஓஹோ, துளியிலே ஓஹோ, வந்த ஓஹோ, வானத்து மின் விளக்கே ஓஹா ஊ, அடிச்சு வலிச்சதில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்த பாண்டிய, உன் தொண்டை தொடர்ந்து முடிஞ்சு வச்சிட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணு குறைச்சல போ. இந்த எப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத்த ஒத்துக்குவீங்களா? அப்பா தமிழ், உன்னை பாத்துட்டு போலான்னு தான் உட்கார்ந்து இருக்கேன். என்ன பாக்குறதுக்கா? எதுக்கு பாட்டு? ஆமாப்பா, நான் பெத்த புள்ள கூட என்னை இப்படி கவனிக்காது. சரி சரி, ஊருக்கு போறல, இந்த கை செலவுக்கு வச்சுக்க. ஊருக்கு போனதும் கடுதாசி போடணும். என்ன நீ நல்லா இருக்கா? நீ நல்லா இருக்க. சரிதான், சரி பாத்து போ. சரிப்பா. என்ன, எப்படி இருக்கீங்க? என்ன நீ அண்ணன் வராரா? சும்மா ஜில்லுன்னு உட்கார்ந்துருக்கீங்க. என்ன தங்கச்சி, எப்படிமா இருக்க? என்ன மடி மருமா புள்ள என்ன சொல்றான்? மாமாவ பொண்ணு பெத்து கொடுக்க சொல்றான். அதுக்கு என்ன, பொண்ணு பெத்து கொடுத்துதான் போச்சு. மயிலே போங்க தமிழ். அண்ணே, இத பாத்தீங்களா? என்ன மடி அது? என்ன நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்களே,
இந்த கர்ச்சீஃபை உங்களுக்கு பிரசன்ட் பண்ணலான்னு உங்க பேரை இதுல தமிழ்னு எம்ப்ராய்ட் பண்ணிருக்கா. ஆனா உங்க இனிஷியல் தான் எனக்கு தெரியல, அது கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா இதுல போட்டு கொடுத்துருவேன். ஏபிசிடில உனக்கு இஷ்டப்பட்டதை போட்டுக்க. இந்த கிண்டல் தானே வேண்டான்னு சொல்றேன், உங்க அப்பா பேரை சொல்லுங்க. சரி, அப்பா பேரை சொல்லாட்டி பரவாயில்ல, அம்மா பேரையாச்சும் சொல்லுங்கண்ணே. கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இப்படின்னு விவேகானந்தா அநாத ஆசிரமத்துல மனப்பாடம் பண்ணிட்டேன். தவிர அம்மா அப்பா எல்லாம் பார்த்ததே இல்லம்மா. அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா, எனக்கு அந்த கொடுப்பா கிடையாது. இதெல்லாம் மறந்துட்டு ஜாலியா எப்படி பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு பாக்குறியா? என்ன பண்றது, பயங்கரமான இருட்ட ஆண்டவன் படைச்சிருந்தாலும் அதுலயும் பார்த்து ரசிக்கிற மாதிரி நிலவும் நட்சத்திரத்தையும் படைச்சிருக்க பார். அது மாதிரிதான் நானும். ஐயோ, இதுக்குதான் என் கதையை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறது. இப்ப என் தங்கச்சி நீ இருக்கல்ல, இங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் எனக்கு அப்பா அம்மா மாதிரி. ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற அத்தனை பேரும் என் சொந்தக்காரங்க. இந்த பாரு, என் மருமகுள்ள இருக்கான் பாரு. இந்த பாரு, என் இனிஷியல் தானே வேணும், சிஎன் போட்டுக்க. என்ன பாக்குற, சி ஃபார் சிக்கன். கோழிக்கறினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிரிக்கிற பேர் சரி. ஆஸ்பத்திரில இருந்து வெளியே போகும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டு போனோம், பக்கத்து பாட்டு போயிட்டு வரேன். இனிஷியல் போட்டு போய் வாங்கிக்கிறேன்.